फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी ना उम्मीपर अब पाती ना वो गोधुमें फ्रेंड्स उ वीटल एदल ना वो दीपावली स्पेशल ईटमें पांग और चिन्न कप्पल कोंजम ना वो मैदा मावो इल्ला गोधुम मावो उंगकिट्टा एदु इरुक्को ना वो वीटल गोधुम मावु दांग एडुत्तिरुक्केन सो अदु पारुंग उंगलुक्कु तेरियुम गोधुम मावु एडुत्तिरुक्केन नेक्स्ट पाथींगन्ना वंदु ओरु रेंडु टेबल स्पून वंदु सोजी अदावदु रवैय वंदु ना आड पण्णिक्किरेन रवैय वंदु नींगा वेणुम्ना आड पण्णिक्कलाम इल्लैना कूड विट्टिरलांग इंद मादिरी ना वंदु एडुत्तु आड पण्णिक्किरेन इंगा पारुंग इदै वंदु नल्ला मिक्स पण्णि विट्टिरलाम इंद गोधुम मावोड इदु वंदु नल्ला मिक्स आगुर मादिरी नींगा मैदा मावुल कूड सेम इंद वेरैटिया செஞ்சு பார்க்கலாம் रोम सूपावे नेक्स्ट पाती वो साल आड पड़ी पारें ना कुछ साल आड पड़े ना मिक्स पड़ी विटकेंगे इत व नम्बर चपाती की पेसिवो इवारी कुछ कुछ तनी आडी ना गटिया पेसेजी वेकें कुछ कुछ वाटर आड पड़ी ना पेसेजी फ्रेंड्स पारें ना पेसेजी कामिक இப்போ பாருங்க फ்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா மாவு அந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துர்க்கேன் இது பாருங்க கொஞ்சம் ஸ்டிக்கினஸா இருக்கு சோ இப்போ வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க வேணும்னா ஆயில் ஆட் பண்ணலாம் இல்லனா ghee கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சும்மா கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணி திருப்பி இந்த மாவு வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க இப்போ பாருங்க फ्रेंड्स நான் ஆயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சிட்டேன் உங்களுக்கு தெரியும் இப்போ எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இது வந்து இப்படியே ஒரு 20 मिनिट्स நீங்க மூடி போட்டு மூடி வெச்சுக்கங்க இன்னும் அது வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆகும் சோ ஒரு 20 मिनिट्स ஆகட்டும் அதுக்கு அப்புறம் நான் திருப்பி இத வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போ பாருங்க फ्रेंड्स இத வந்து ஒரு 20 मिनिट्स நான் வந்து இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன் இது பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு அப்படினு உங்களுக்கு தெரியும் இப்போ இத யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கார சீட செய்ய போறோம் அப்படிதா நான் வந்து காமிக்க போறேன் சோ இப்போ என்ன பண்றீங்கனா இத வந்து உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியா மாவு எடுத்துக்கங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா और रउंड पड़ी वेकेंगे पारें फ्रेंड्स इतमी नहीं पड़ी उपेमो अंदेप कुछ कुछ मेरी रउंडा तरटी वजकल ना इतनी पड़ी कामिक्रेन पारें இப்போ பாருங்க फ्रेंड्स இந்த மாவை வந்து நான் பிசைஞ்சு வச்சேன் இல்லையா அத குட்டி குட்டியா ரவுண்ட் மாதிரி இந்த மாதிரி நான் வந்து ரோல் பண்ணி வச்சிருக்கேன் சோ இப்போ இத என்ன பண்ணப் போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்க கூடிய ஒரு டிசைன் ஸ்பூனா கூட இருக்கலாம் இல்ல வேற எந்த ஐட்டம்ஸா இருக்கலாம் நான் வந்து ஸ்பூன் எடுத்துக்கறேன் பாருங்க ஃபோக் ஸ்பூன் தாங்க நான் எடுக்க போறேன் சோ அந்த ஸ்போக் ஸ்பூன் நான் எடுத்துக்கறேன் இப்போ பாருங்க फ्रेंड्स நம்ம வீட்ல இருக்க கூடிய நார்மல் ஸ்பூன் தான் ஸ்போக் ஸ்பூன் எடுத்துக்கங்க இது எல்லார் வீட்லயுமே இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இத வச்சு நான் என்ன பண்ணப் போறேன் அப்படிን பாருங்க இங்க பாருங்க நம்ம இருக்க கூடிய மாவு எடுத்துக்கலாம் இதல நான் ஒரு கையில செய்யறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி வெச்சிட்டு நீங்க இப்போ இத ரோல் பண்ணி விடுங்க நல்ல மாவு வந்து பிரஸ் பண்ணி விட்டுட்டு ரோல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியதா இங்க பாருங்க ஈஸி தாங்க இத வந்து ஸ்பூன்ல இப்படி வெச்சி பிரஸ் பிரஸ் பண்ணி விட்டுக்கங்க உங்களுக்கு பிரஸ் பண்ணிட்டு இது அப்படியே ரோல் பண்ணுங்க இங்க பாருங்க கொஞ்சம் பொறுமையாவே ஹேண்டில் பண்ணுங்க ஓகே நம்ம வந்து பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும் இல்ல நீங்க நார்மலா கூட தட்ட மாதிரி கூட தட்டி போடலாம் குட்டி குட்டியா பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிறப்போ இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் சோ அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் சோ இங்க பாருங்க இப்போ நான் உங்களுக்கே தெரியும் அந்த ஷேப்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு பாருங்க அப்படினு சொல்லிட்டு சோ இது எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கறேன் இங்க பாருங்க फ्रेंड्स நான் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துர்க்கேன் நான் சொன்ன மாதிரி ஸ்போக் ஸ்பூனோட பேக் சைடு வெச்சு நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இத வந்து நம்ம ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் சோ பாருங்க இங்க பாருங்க फ्रेंड्स நான் வந்து கடாயில ஆயில் வந்து ஆட் பண்ணிருக்கேன் அந்த ஆயில் வந்து ரொம்ப சூப்பராவே வந்து ஹீட் ஆயிடுச்சு சோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த சீடைய வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் 1/1 ஆட் பண்ணிக்கங்க இது நல்லாவே வந்து இதல ஃப்ரை ஆயி வரணும் சோ அதனால இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளவு ஆட் பண்ணனமோ அவ்வளவு இதல நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இருக்க ஸ்பேஸ் கேத்த மாதிரி சோ அதனால நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி 1/1 ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன் அது வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க फ्रेंड्स இப்போவே அது வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு சோ அத வந்து நான் திருப்பி விட்டுக்கிறேன் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இங்க பாருங்க இப்போவே அது வந்து கோல்டன் கலர் ஆயிருக்கு சோ இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் பிரவுன் கலர் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம அப்படியே வேக விடலாம் இப்போ பாருங்க फ्रेंड्स இது வந்து ரொம்ப சூப்பராவே கலர் வந்திருக்கு இங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இத எடுத்துக்கலாம் சோ இத வந்து நான் இப்போ எடுக்க போறேன் பாருங்க அவ்ளோதான் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து வெச்சுக்கலாம் பாருங்க
இப்போ பாருங்கள் நான் சீடையை வந்து ரெடி பண்ணிவிட்டேன். உங்களுக்கே தெரியும் நம்ம ஃபோக் ஸ்பூனில் செஞ்சது எந்த அளவுக்கு டிசைனாக வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் காரம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் கொஞ்சமாக வந்து காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்பு லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து இப்போது இந்த மாதிரி நீங்கள் குலுக்கி விட்டுக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தீபாவளி ஸ்பெஷல் கார சீடை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிறிஸ்பியாக கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.